ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இயேசுவானவர் எரிகோ அப்படின்ற ஒரு ஊர்ல நடந்து போயிட்டு இருக்காருங்க. கூட நிறைய ஜனங்கள் இருக்காங்க. அந்த நேரத்துல வழி அருகே உட்காந்துருந்த ஒரு குருடன், இயேசுவே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அவங்கிட்ட இருந்த விசுவாசம் என்னன்னா, அவ இயேசுவை பார்த்துட்டா நமக்கு சுகம் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நல்ல விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்ததுங்க. இன்னும் அதிகமாக சொல்ல போனால், அந்த ஜனங்கள் அவனை அதட்டுறாங்க. அப்படியும் அவர் அமைதியாக இல்லாமல், இயேசுவே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் அப்படின்றாரு. உடனே இயேசுவான் அவனை அழைத்து, உனக்கு என்னப்பா நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அவன் சொல்கிறான், எனக்கு பார்வை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன உடனே இயேசுவான் அவர் சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது அப்படின்ன உடனே அவனுக்கு பார்வை கிடச்சிதுங்க. இதுலேருந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா, நமக்கு நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்றத காட் நல்லாவே அறிந்திருக்கிறார். இருந்தாலும் நம்மளுடைய வேண்டுதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாயினால் தெரிவிக்கணும் அப்படின்ட்டு அவர் ஆசைப்பட்றாருங்க. ஸோ நம்மளுடைய வேண்டுதல்களை, விருப்பங்கள் எல்லாமே ப்ரேயர் மூலயமாகவும் விசுவாசம் மூலயமாகவும் தெரிவித்தனோ, காட் வில் டூ கிரேட் திங்ஸ் இன் அவர் லைஃப். With this thought, stay tuned with me. It's me, Lawrence Ravikumar.